கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான தியான தலைப்பு, வெளிச்சம் பிரகாசிக்க கடவுது. ஆகையால் உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாய் இரு. லூக்கா 11:35. ஒரு நாள் அக்பர் அரசவையில் இருந்தவர்களை பார்த்து, எல்லாவற்றிலும் சிறந்தது எது என்று ஒரு கேள்வி கேட்டாராம். ஒவ்வொருவராக எல்லாவற்றிலும் சிறந்தது பால் என்றாராம். மற்றொருவர் உணவு என்றாராம், பழங்கள் என்றாராம், பருத்தி என்றாராம். பின்பு அவர் அதற்கான விளக்கத்தை ஒவ்வொருவரிடமும் கேட்டாராம். அதற்கு ஒவ்வொருவரும் அந்த விளக்கத்தை சொன்னார்கள். எல்லாவற்றையும் கேட்ட பிறகு ராஜா, நீங்கள் சொன்னதில் பாலும் பருத்தியும் தான் சிறந்தவை என்று நான் கருதுகிறேன் என்று தீர்ப்பு கூறினாராம். பின்பு தனது அரசவையில் இருந்த பீர்பாலிடம், நீர் ஒன்றும் கூறாமல் இருக்கிறாயே, உன்னது கருத்து என்ன என்று சொன்னாராம். அவர் சொன்னாராம், எல்லாவற்றிலும் சிறந்தது வெளிச்சம்தான் என்று சொன்னாராம். சும்மா சொல்லிவிட்டால் போதுமா? அதற்கான காரணத்தை கூறு. வாயினால் கூறுவதை விட நான் உங்களுக்கு செய்கையினால் நாளைய தினம் நிரூபித்து காட்டுகிறேன் என்று சொன்னாராம். அடுத்த நாள் ஒரு குவளையில் பாலும் ஒரு பருத்தி பூவையும் எடுத்துக்கொண்டு அவர் ராஜா இல்லாத நேரம் அவரது அறைக்குள் நுழைந்தார். உள்ளே நுழைந்த மந்திரி ஜன்னல் கதவுகளையெல்லாம் மூடிவிட்டு கதவுக்கு பின்னால் பால் குவளையும் பருத்தி பூவையும் வைத்துவிட்டு வெளியே வந்துவிட்டார். சற்று நேரம் கழித்து வந்த ராஜா மூடியிருந்த அறையின் கதவுகளை திறந்தார். மறுகணம் கதவின் பின்னால் வைக்கப்பட்டிருந்த பால் குவளை உருண்டு விழுந்தது. குவளையில் இருந்த பால் முழுவதும் வழிந்தோடி விட்டது. இதை கண்டு திடுக்கிட்ட ராஜா உள்ளே நுழைந்தார். அப்பொழுது கீழே இருந்த பருத்தி பூவை மிதித்து விட்டார். பின்னர் வெளிச்சத்திற்காக மூடியிருந்த ஜன்னல் கதவுகள் அனைத்தையும் திறந்தார். அந்த சமயத்தில் உள்ளே நுழைந்த மந்திரி ராஜாவை பார்த்து, பால் பருத்தி ஆகியவற்றை விட வெளிச்சம்தான் சிறந்தது என்பதை உணர்ந்திருப்பீர்கள் என்று அவரிடம் கூறினாராம். ஆம், எத்தனை உயர்ந்த பொருளாக இருந்தாலும் வெளிச்சம் இல்லாவிட்டால் பால் பட்டு போகிறது என்பதை இதன் மூலம் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்று சொன்னாராம். ஆம், நமக்கும் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார், உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாக இரு என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் இந்த உலகத்தில் எல்லாரையும் மீட்கும் பொருளாக இந்த உலகத்திற்கு வந்தார். ஒளியாக வந்து நம் ஒவ்வொருவரையும் பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். மனுஷர் உங்கள் நற்கிரியை கண்டு அவர்கள் முன்பாக நமது வெளிச்சம் பிரகாசிக்கும்படி ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் படைத்திருக்கிறார். நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்று சொன்ன தேவன் நம் ஒவ்வொருவரையும் பிரகாசிப்பிக்க விரும்புகிறார். நம்மிடம் இருக்கிற வெளிச்சம் இருளாகாதபடிக்கு நாம் நற்செயல்கள் மூலம், நற்கிரியைகள் மூலம் கலங்கரை விளக்குகளாய் அநேகருக்கு பிரகாசிக்கிற நட்சத்திரங்களாக நாம் ஜொலிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். ஆகவே தான் ஆண்டவர் நமது பாவங்கள், பாவ இருள், அடிமைத்தனத்தின் இருளிலிருந்து நம்மை மீட்டெடுத்து நம்மை அவரோடு உட்கார்ந்திருக்க செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அன்று சவுல் ஆண்டவரது பிள்ளைகளை துன்பப்படுத்தின போது ஆண்டவரின் வெளிச்சத்தை கண்டு தொடப்பட்டு பவுலாக மாறினார் என்று பார்க்கிறோம். சகேயு ஒரு காட்டத்தி மரத்தின் மீது ஏறி தனது இருளான வாழ்க்கையை அவர் வாழ்ந்து கொண்டிருக்கும்போது இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று ஆண்டவர் அவனோடு பேசி அவன் வீட்டிற்கு வரும்போது அவனுக்கு ஒரு வெளிச்சம் பிரகாசித்து அவனது வெளிச்சம் அநேகருக்கு சாட்சியுள்ள வாழ்க்கையாய் வாழ்வதற்கு உதவியது என்று பார்க்கிறோம். நம்மில் உள்ள வெளிச்சமும் இருளாகாதபடிக்கு நமது வெளிச்சம் பிரகாசிக்கத்தக்கதாய் நமது நற்கிரியைகளை நாம் மற்றவர்களுக்கு செய்வோம். ஜெபம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்திருமப்பா. ஆண்டவரே, எங்களது வெளிச்சம் இருளாகாதபடிக்கு ஆண்டவரே எங்களில் நற்கிரியை தொடங்கின தேவன் தாமே ஆண்டவரே, மற்றவர்கள் முன்பாக நாங்கள் பிரகாசிக்கத்தக்கதாய் நல்ல செயல்களை செய்வதற்கு எங்களை பயன்படுத்திடலாம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென்.